சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் கீதா ஜீவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை தரவிருக்கிறார் செய்தியாளர் முத்துராமன். முத்து வணக்கம். இந்த சொத்து குவிப்பு வழக்கிலிருந்து அமைச்சர் கீதா ஜீவன் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். விவரம் என்ன, பதிவு செய்யலாம்? தூத்துக்குடி, அதாவது அமைச்சர் மற்றும் அவரது குடும்பத்தின் மீது நடைபெற்ற இந்த சொத்து குவிப்பு வழக்கு இன்று வந்து தீர்ப்பு வழங்கியது. அவர்களுக்கு வந்து 6 பேருக்கு விடுதலை செய்யப்பட்டு உள்ளது. அவர் அப்பா இறந்து போனார். எம்எல்ஏ இருக்கும் கட்டத்தில் தமிழகத்தில் 1996 2001 ஆண்டுகளில் திமுக ஆட்சி காலத்தில் அப்போது தூத்துக்குடி மாவட்ட செயலாளராகவும் சட்டமன்ற உறுப்பினராகவும் இருந்த பெரியசாமி வருமானத்துக்கு அதிகமாக அவரது குடும்பத்தினர் பெயர் சொத்து சேர்த்த குறித்த லஞ்ச ஒழிப்புத்துறையினர் அதிகாரிகள் கடந்த 2003 ஆண்டு தூத்துக்குடி நீதிமன்றத்தில் பெரியசாமி மற்றும் அவரது மனைவி எபனேசர், மகன் ஜெகன் பெரியசாமி மற்றும் அமைச்சர் கீதா ஜீவன் மற்றும் அவரது கணவர் ஜீவன் ஜோக்கப் மற்றும் பெரியசாமியின் மகன் ராஜா மற்றும் 6 பேர் மீது வழக்கு தாக்கல் செய்தது. இந்த வழக்கானது கடந்த 2003 ஆண்டு முதல் 19 ஆண்டுகளாக மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் இந்த வழக்கில் இறுதி தீர்ப்பானது இன்று மாவட்ட முதன்மை நீதிபதி குருமூர்த்தி அளித்துள்ளனர். இதற்காக அமைச்சர் மற்றும் அவர் குடும்பத்தினர் 5 பேர் ஆஜராகினர். இன்று வந்து 6 பேருக்கும் இன்றைக்கு இருந்து இந்த தீர்ப்பில் வந்து விடுதலை செய்யப்பட்டது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம், காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.